வணக்கம் சே நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் காலங்களில் வந்து கோழிங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தண்ணி. ஸோ தண்ணி வந்து கோழிகளுக்கு வந்து வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் மூலிகை தண்ணிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. மூலிகை தண்ணினா அதாவது துளசி தண்ணியோ இல்லை கற்றாழை தண்ணி, கற்றாழை தண்ணி வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கோழிங்களுக்கு வந்து உடம்பு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இந்த டைமில். ஸோ கோழிங்களுக்கு வந்து கற்றாழை தண்ணி வந்து கொடுங்க. நார்மலான தண்ணியில் நீங்கள் கற்றாழை வந்து அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த பகுதி மட்டும் அந்த ஜெல் பாட்டை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியில் போடுங்க. இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வீக்லி ஒரு ரெண்டு தடவை பண்ணாலே போதும். கோழிங்களுக்கு வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் இந்த சூடு வந்து அதிகமாக கூடாது, அந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். அதுக்கு ஏதோ தீவனங்கள் கொடுங்க, அதாவது வந்து கீரை வகைகள் காய்கறி அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட்ரோபோனிக் அதாவது நம்ம முளைவிட்ட தானிய வகைகள் கம்பளை கூட நம்ம அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கோழிங்களுக்கு கொடுங்க. இந்த டைம்ல நம்ம முக்கியமா கோழிங்களுக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோன்னா கோழிங்களுக்கு சளி பிடிக்கும். கோழிங்களுக்கு வந்து வெயிலில் சளி பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது வந்து அது வந்து வெயில் டைமில் வர கோல்டு. அந்த கோல்டு என்ன ஆகும்னா ஒழுங்காக நம்ம பார்க்கல அப்படின்னா கொரைசாவில் கொண்டு போய் விட்டுறோம். கொரைசா போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோழியை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நார்மலாகவே வெயில் டைமில் வந்து கோழியை குறுகி நிற்கவே கூடாது. அந்த மாதிரி நின்றுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைமில் அதாவது இந்த டெம்பரேச்சரில் நமக்கு அதிகமான வெப்பம் இருக்கும் போது டக்குன்னு கோழி வந்து ரெக்கவர் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் கோழிக்கு வந்து தண்ணி வைக்கும் போது மிளகு ஜீரகம் இஞ்சி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு தண்ணி வைக்கிறீங்களா அதில் நசுக்கி போட்டு கொடுத்தாலும் சரி இல்லை தீவனத்தில் வந்து கலந்து கொடுத்தாலும் சரி இது எப்படியாவது வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு கோழிக்கு வந்து கோல்டு பிடிக்காது. ஸோ வந்து கோல்டு பிடிச்சதுனாலே நிறைய பிரச்சனை வரும். அதாவது வந்து ரத்த கழிச்சல் வரும், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கழிச்சல் வரும். இதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் கோழிங்களை வந்து வெயில் காலங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாத்தாக வச்சுக்கணும். இதை பாதுகாத்து வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இழப்பு வீதம் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணலாம். நீங்கள் டெய்லி வந்து ஒரு தண்ணி வைங்க. அதாவது வந்து இன்றைக்கி துளசி தண்ணி வைங்க, நாளைக்கு வேப்பிலை தண்ணி வைங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு வேப்பிலை தண்ணி, அதே மாதிரி வந்து நீங்கள் துளசி தண்ணி வைக்கலாம், கற்றாழை தண்ணி வைக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி வைக்கும் போது கோழிங்களுக்கு வந்து உள்ளே வந்து எந்த நோயுமே வந்து தாக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோழிகள் வந்து வெயில் டைமில் வந்து உங்களுக்கு இறப்பு வீதத்தை எட்டாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.